வெல்கம் டு ஸ்டைல்புல் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலர்ஃபுல்லான ஹெல்தியான டேஸ்டியான கொழக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழக்கட்ட மூணு விதமான கலரில் இருக்கும் அதே மாதிரி மூணு விதமான டேஸ்ட்லையும் இருக்கும் இந்த மூணுன குழக்கட்டை பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியோட ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட பசங்களுக்கும் செய்து கொடுங்க இந்த குழக்கட்ட ரெசிபியில் கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃபுட் கலரோ நான் யூஸ் பண்ணல அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது பச்சரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு க்ரீன் கலருக்காக இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நம்ம சேர்க்குறோம் கொத்தமல்லியை இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அடுத்தது காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாயை எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு இதை நம்ம மிக்சியில் இதே மாதிரி அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நைஸாக அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த மாவோட கலந்துக்கலாம் இப்போ ஒரு தடவை மாவோடு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கிற இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி சேர்த்து பிசையணும் ஒரு டம்ளர் மாவுக்கு ஆஃப் டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலறிவிடுங்க விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கையில் இதே மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு நல்லா பிசஞ்சு விடுங்க இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை நம்ம அழகாக ரவுண்ட் ரவுண்டாக இதே மாதிரி உருட்டிட்டு இதே மாதிரி கொழக்கட்டை ஷேப்புக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா கொழக்கட்டையும் செஞ்சிடலாம் இதை அப்படியே இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு இப்போ நமக்கு க்ரீன் கலர் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஒயிட் கலர் செய்ய போகிறோம் ஒயிட் கலர் கொழக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் ஒரு துண்டி இஞ்சி இது கூட தேவையான அளவு உப்பு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் ஏன் பொடின்னு சொல்கிறேன்னா இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த கலவையை இந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு தடவை மாவோட நல்லா கலந்து விடுங்க கொதிக்கிற இந்த தண்ணியை இதே மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு அரை டம்ளர் தண்ணி சரியானதாக இருக்கும் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க தண்ணி தேவைன்னா மட்டும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி நிறைய தண்ணி சேர்த்தோன்னா கொல கொலன்னு ஆகிடும் தண்ணி குதிச்சிட்டு இருக்கிறதுனால கையால் கலர் வேண்டாம் இதே மாதிரி ஸ்பூனை வச்சு கலரலாம் ஃபுல்லாக கலந்து விடணுங்கிற அவசியம் கிடையாது இதே மாதிரி கலந்து விட்டால் போகிறோம் இதை அப்படியே நம்ம மூடி வச்சு மூடி அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் இதே மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு விடுங்க சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நம்ம அழுத்தி பிசைய வேண்டாம் இதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவை ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு பசிஞ்ச இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதை கொழக்கட்டையாக மாற்றிடலாம் இட்லி தட்டில் இதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வெந்துருச்சு நமக்கு ஒயிட் கலர் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சேஃப்ரான் கலர் குழக்கட்டை ரெடி பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக காரப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளியில் இருக்கிற இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் நைஸாக அரைச்ச இந்த விழுதை மாவோட கலந்துடலாம் கலந்த இந்த மாவோட குதிச்சிட்ருக்கிற இந்த தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால இதே மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க தேவையினா மட்டும் இதே மாதிரி ஒரு கரண்டி சேர்த்து நம்ம கலந்து விடலாம் எல்லா தண்ணியும் இதே மாதிரி அப்சர்வ் ஆனால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் கொஞ்சம் இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதை நல்லா சாஃப்ட்டாக கலந்து விடுங்க இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ இதை குழக்கட்டையாக மாற்றிடலாம் இந்த குழக்கட்டை வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சூடான சுவையான மூணு கலரில் மூணு விதமான டேஸ்ட்டில் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் மூணு கலர் கொழக்கட்டையும் ஒரே நாளில் செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குழக்கட்டையாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டெயல்பூல் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னாடியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு மீதி இருக்கிற வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள் இதே மாதிரியே வித்தியாசமான திரைக்கல ரெசிபீஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு மறக்காமல் அந்த வீடியோஸை பாருங்கள் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பசங்களுக்கு செய்து கொடுங்க இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரெசிபி டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன் இருந்தது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த குழக்கட்ட ரெசிபியில் கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃபுட் கலரோ நான் யூஸ் பண்ணலை இதே மாதிரியே வித்தியாசமான திரை கலர் ரெசிபிஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு மறக்காமல் அந்த வீடியோஸை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே